அனைவருக்கும் வணக்கம். நமக்கும் நம்ம மனசுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒருத்தர் வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாராம். அப்போ அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனால் அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பதிலாக ஒரு கேன்சருடைய பேஷண்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் மாறிப்போச்சு. உடனே இவர் தனக்கு தான் கேன்சர் அப்படின்னு டாக்டர் சொன்னதை வச்சு தான் கேன்சர் பேஷண்ட்டுன்னு அவர் மனசளவில் நம்ப ஆரம்பிச்சிட்டார். இதனால் அவர் டெய்லி டெய்லி எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு நினச்சி அந்த வயிறு வலி அதிகமாகி அவர் ஒரு நாள் இறந்தே போயிட்டாராம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதாம் அவருக்கு வந்து கேன்சரே இல்லை, அவருடைய ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு. இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அவர் கேன்சர் தனக்கு இருக்குன்னு நினச்சியே அது வர வச்சுக்கிட்டார். அதுபோல் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம். அவர் எதுவுமே இல்லைன்னு நினச்சிருந்தார்னா அவர் நல்லா ஆகிட்டுருப்பார். நம்ம நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க வளர்க்க நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். வணக்கம்.